இந்தியாவுக்கும் அந்த ஆப்கானிஸ்தான் ஏவுக்கும் நடக்க போகிற மேட்சோட கிராண்ட் லீக் டீம் பிளேயரோட ஸ்டாட்ஸ், பிச்சு ரிப்போர்ட்டு, ஒன் வின் அப்ளிகேஷனுக்கான டிப்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிராண்ட் லீக் டீம் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பிளேயரோட ஸ்டாட்ஸு பிச்சு ரிப்போர்ட்டு பார்க்கலாம். சரிங்களா, நம்ம வீடியோக்கு இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தால் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, டீம் நம்பர் ஒன்று. டீம் நம்பர் ஒன்றில் நம்ம விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் ஏ ரவாத் வந்து பிக் பண்ணி வச்சுருக்கோம். பேட்டிங் செக்ஷனில் ஆர் சிங்கு, டி ரசூலி, ஏ படோனி எடுத்திருக்கோம், எஸ் அட்டல் எடுத்திருக்கோம், திலக் வர்மா எடுத்திருக்கோம். ஆல்ரவுண்டர் செக்ஷனில் சாய் கிஷோர், அபிஷேக் சர்மா கேப்டன் போட்டிருக்கோம், என் சிந்து, ஆர் சலாம் வந்து வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், ஏ காம் பிக் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா கேப்டனுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இந்தியா பிளேயரில் திலக் வர்மா நம்ம வந்து கேப்டன் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். சாய் கிஷோர் கேப்டன் கொடுக்கலாம், ஆர் சிங்கு கூட கேப்டன் ட்ரை பண்ணலாம். அதே போல் ஏ ரவாத்து கேப்டன் நம்ம வந்து கொடுக்கலாம். பவுலிங் செக்ஷனை பொறுத்தளவுக்கு ஆர் சலாம் ரீசண்டாக நல்ல ஒரு பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு, அவரே கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிந்து கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஆர் சலாம் கிட்ட வைஸ் கேப்டனை வச்சுக்கிட்டு இந்தியன் பிளேயர்ஸ் மேலே கேப்டன் ஃபுல்லாகவே ஒரு ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, டீம் நம்பர் இரண்டு பார்க்குறோம். விக்கெட் கீப்பிங்கில் வந்து என் ஷா எடுத்திருக்கோம். டீம் நம்பர் ஒன்று இந்தியா ஏவுக்கு ஃபேவராக வந்து எடுத்திருந்தோம். டீம் நம்பர் இரண்டு நம்ம வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஃபேவராக எடுத்திருக்கோம். செகண்ட் செமிஃபைனல் இது. சரிங்களா, கீப்பிங்கில் என் ஷா எடுத்திருக்கோம். பேட்டிங்கில் வந்து எஸ் கமல், டி ரசூலி, எஸ் அட்டல் கேப்டன் போட்டிருக்கோம், டி வர்மா. ஆல்ரவுண்டரில் கே ஜனட் எடுத்திருக்கோம், எஸ் அஷ்ரஃப், ஏ ஷர்மா எடுத்திருக்கோம். பவுலிங்கில் கியூ அகமது வைஸ் கேப்டன், ஏ ரஹ்மணி, எஃப் டபுஜாய் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கரீம் ஜன்னத் நீங்கள் வந்து கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டி ரசூலி ரீசெண்ட் அஞ்சு மேட்சுக்குள்ளே ஒரு 100 ரன் அடிச்சிருக்கிறாரு. சரிங்களா, எஸ் அட்டல் லீடிங் ரன் ஸ்கோரராக தற்போது இந்த ஒரு சீரீஸில் இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் வந்து எஸ் அட்டல் வந்து ஆப்கானிஸ்தானுக்காக இந்த சீரீஸ் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் போட்டிருக்காரு, நம்ம அதனால் கேப்டன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற நீங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கியூ அகமது கிட்ட நம்ம வந்து வைஸ் கேப்டன் வச்சுருக்கோம். ரிஸ்க் எடுக்கிறவங்க ஆப்கானிஸ்தான் எல்லா பிளேயர் மேலேயுமே கேப்டன் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, முக்கியமாக இந்த மேட்சில் இந்தியா வின் பண்ணுவாங்களா ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுவாங்களான்னு ஒன் வின் அப்ளிகேஷனில் சொன்னால் மட்டும் போதும் பல லட்சங்களை ரொம்ப ஈஸியாக வின் பண்ண முடியும். டவுன்லோட் லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 5000 பேர்த்துக்கு மேலே ஒன் வின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முக்கியமாக கபடியும் ப்ளே பண்ணுறாங்க. சரிங்களா, சரி ஓகே, டவுன்லோட் லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி வின் பண்ணுங்கள். செமிஃபைனல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிச்சு ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். பேலன்ஸ்டு பிச்சாக இருக்கும். முக்கியமாக கடைசி 17 மேட்சில் 117 விக்கெட்டுகள் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துருக்குறாங்க. ஸ்பின்னருக்கு 94 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. முக்கியமாக என் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஸ்பின்னர்ஸுமே நம்ம வந்து டீமில் வச்சுக்கணும். சரிங்களா, ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 152 ரன்னுக்கு மேலே அடிக்கப்படலாம். ரீசெண்ட் வின்னிங் ரெக்கார்டில் இந்தியா ஒரு 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க, 3-3 வெற்றி. ஆப்கானிஸ்தான் ஏ வந்து ஒரு 5 மேட்ச் விளையாடி 3 மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒன் வின்கான டிப்ஸ், இந்தியா ஏ வின் பண்ணுவாங்க. ஒன் வின் பொறுத்தளவுக்கு ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுவாங்களா அல்லது இந்தியா வின் பண்ணுவாங்களான்னு சொன்னால் மட்டும் போதும் பல லட்சங்களை ரொம்ப ஈஸியாக வின் பண்ண முடியும். டவுன்லோட் லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சர்ச்சு, டெலிகிராமில் போயிட்டு அட்டு பாலா எஸ் தமிழ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கிடைத்துவிடும். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியா ஏ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம திலக் வர்மா வந்து பார்க்குறோம். இந்த சீரீஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 101 ரன்கள் பார்ட் டைம் பவுலிங் போட்டிருக்காப்புல, பட் விக்கெட் எதுவும் கிடைக்கல. ரொம்ப முக்கியமான பிளேயர் திலக் வர்மா. சரிங்களா, ஒரு கேப்டன் கிராண்ட் லீக்கில் நீங்கள் யோசிக்காமல் ட்ரை பண்ணலாம். அதே போல் அபிஷேக் சர்மா 127 ரன்கள் ஒரு விக்கெட்டுகள் கிடைச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேர் தான் லீடிங் ரன் ஸ்கோரராக இந்த ஒரு சீரீஸில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுக்காக. அபிஷேக் சர்மாவும் கிராண்ட் லீக்லையும் எடுத்துக்கலாம், ஸ்மால் லீக்லையும் எடுத்துக்கலாம், கேப்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக அனுஜ் ரவாத்து. இந்த சீரீஸ் பொறுத்தளவுக்கு 8 ரன் வந்திருக்கு. ஆனால் நல்ல வெரி குட் ஸ்ட்ரைக் ரேட் பிளேயர், அதாவது ஒரு 25 பால் 50 ரன் அடிக்கக்கூடிய அபிலிட்டியெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அனுஜ் ரவாத்து ஒரு கீ பிளேயராக கண்டிப்பாக இந்த மேட்ச் இருப்பார். அடுத்ததாக நிகல் வதீரா, 32 ரன்கள் ஒரு விக்கெட்டுகள் இந்த ஒரு சீரீஸில் கிடச்சிருக்கு. ஒரு கீ பிளேயர்னே சொல்லலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயுஷ் பதோனி 65 ரன்கள், விக்கெட் எதுவும் கிடைக்கல, பட் ரன்ஸ் ஓரளவுக்கு வந்திருக்கு. ரிஸ்க் எடுக்கிறவங்க கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா,
அடுத்ததாக ரமன்தீப் சிங்கு, ரமன்தீப் சிங்கை ஸ்மால் லீக்கில் கட்டாயம் எடுத்துக்கோங்க. 30 ரன்கள் 3 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. கிராண்ட் லீக்கில் கேப்டனே நீங்கள் வந்து ரமன்தீப் சிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் செக்ஷனில் வச்சுருப்பாங்க சரிங்களா. நிஷாந்த் சிந்து 6 ரன் ஒரு 3 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. இவரையுமே ஸ்மால் லீக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. கிராண்ட் லீக்கில் கேப்டனே ட்ரை பண்ணி பாருங்கள். ராகுல் சகர் இந்த சீரீஸ் பொறுத்தளவுக்கு விக்கெட் எதுவும் கிடைக்கல, பட் இன்றைக்கி விக்கெட் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்பார்ப்போம். கிராண்ட் லீக்கில் ஒரு சிறந்த கேப்டனுக்கான ஆப்ஷன்ஸ் ராகுல் சகர். சாய் கிஷோர் 1 விக்கெட்டுகள் தான் வந்திருக்கு, பட் ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார், அதனால் நம்ம வந்து கிராண்ட் லீக்கில் கேப்டன் கொடுக்கலாம். ரஷிக் சலாம் 6 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு, ஒரு கீ பிளேயர், ஸ்மால் லீக்கில் கட்டாயம் எடுத்துக்கோங்க, கிராண்ட் லீக்கில் கேப்டன் போடுங்க. அக்யூப் கான் 1 விக்கெட்டுகள் வந்திருக்கு, கிராண்ட் லீக்கில் ஒரு வைஸ் கேப்டன் அக்யூப் கானை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் ஆப்கானிஸ்தான் ஏ பிளேயர்ஸோட ஸ்டாட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சில் இந்தியா பிளேயர் திலக் வர்மா, அபிஷேக் சர்மா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா. சரி ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து நொமான் ஷா வந்து பார்க்குறோம். 22 ரன்கள் அடிச்சிருக்கிறார் இந்த சீரீஸில், ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஸ்கோர் தான். அதே போல் டி ரசூலி வந்து பார்க்குறோம், 26 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு, பட் கடைசி 5 மேட்சில் ரசூலி 100 வந்திருக்குதுங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக நம்ம அதை வந்து பார்க்கணும் சரிங்களா. ரசூலி ஸ்மால் லீக்கில் எடுத்துக்கோங்க, கிராண்ட் லீக்லையும் கேப்டன் நம்ம வந்து கொடுக்கலாம். 230 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு, கீ பிளேயர்னே சொல்லலாம், மாட்டாலும் தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர், கண்டிப்பாக கேப்டன் ட்ரை பண்ணலாம், ஸ்மால் லீக்கில் சிறந்த தேர்வு. கரீம் சன்னட்டு 29 ரன்கள் 1 விக்கெட்டுகள் வந்து வந்திருக்கு, இவருமே ஒரு கீ பிளேயர், ஸ்மால் லீக்கில் எடுத்துக்கலாம், கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக கமல் வந்து பார்க்குறோம், 24 ரன்கள் தான் எடுத்திருக்கிறாரு, கிராண்ட் லீக்கில் ஏதாச்சும் ஒரு டீம் ஒரு வைஸ் கேப்டனாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக கரோட்டி, விக்கெட் எதுவும் கிடைக்கல, ஒரு டிசப்பாயின்மெண்ட், ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்ததாக சராஃபுதீன் அஸ்ரஃபு 2 விக்கெட்டுகள் தான் கிடச்சிருக்கு, கிராண்ட் லீக்கில் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக டவுத் ஜாய் 3 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு, கீழே வந்து ரஹமானி அவங்களுக்குமே 3 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு, குவாஸ் அகமது 4 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், குவாஸ் அகமது நீங்கள் வந்து ஸ்மால் லீக்கில் ஒரு சிறந்த தேர்வாக கொண்டு போகலாம், கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் டவுத் ஜாய் அண்ட் ரஹமானி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்மால் லீக்குக்கும் பயன்படுத்தி நம்ம பார்க்கலாம், கிராண்ட் லீக்கில் கேப்டனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஸ்டாட்ஸ் கொடுத்துருக்கேன், இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பிளேயிங் 11 வந்ததுக்கப்புறம் கூட இதை பார்த்த உடனே நீங்களே வந்து உருவாக்க முடியும், அந்தளவுக்கு தான் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்குற டீமை நீங்கள் அப்படியே போடாமல் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பண்ணிக்கலாம் சரிங்களா. கிராண்ட் லீக்கை பொறுத்தளவுக்கு ரிஸ்க் எடுங்க, ஜிஎல்லை வின் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எஸ் தமிழ் பாலா.